கருணை கொண்ட கண்களால் கடையோராகி என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 383வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 384வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், கைகேயி காலம், தாயும் பேயும் தீயவரும் ஆகிய யாருமே செய்யாத தீமையை நீ செய்து பெரும் மனத்துயரத்தை ஏற்படுத்தி விட்டாயே என்று கைகேயியை நோக்கி தயரதன் வேதனையுடன் கேட்டான். பாடல் எண் 384. தாய் இதனை செய்யாளே தன் அன்பில் பொய்யாளே, பே இதனை செய்யாதே பெரும் அன்பில் பொய்யாதே, தீயிர் இது செய்யாரே தீங்கும் இது செய்யாதே, நீ இதனை செய்தாயே நெஞ்சில் இடர் பெய்தாயே. இதுவே அந்த 384வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தாய் இதனை செய்யாளே தன்னன்பில் பொய்யாளே என்ற முதல் வரிக்கான விளக்கம், சுயநலம் மிகுந்த உணர்வுடன் தன்னிடம் வரங்களை கேட்டது மட்டுமன்றி அவற்றை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் பேசிய கைகேயியை நோக்கி தனது உள்ளத்தினுள்ளே இருந்து உணர்ச்சி வேகத்தில் கிளர்ந்தெழுந்த கேள்வி கணைகளை தொடர்ச்சியாக அவளிடம் நேரடியாகவே கேட்டு வந்த தயரதன் ராமன் மேல் அதிக வெறுப்பினையும் பரதன் மேல் அதிகமான விருப்பினையும் வெளிப்படுத்தும் விதமாக அவள் கேட்ட வரங்களை எண்ணி அவளை நோக்கி தனது கேள்வி கணைகளை எழுப்பினான். அன்பான கைகேயியே கேட்பாய், ராமனை பெற்ற கோசலை தாயினை விடவும் அதிகமான அன்பினை அவன் மேல் காட்டி வந்த சுயநலம் எதுவுமே இல்லாத தூயவளான நீ இன்று இவ்வாறு சுயநலம் கொண்டவளாய் பேசுவது ஆச்சரியம் அளிக்கிறது. உண்மையான தாயானவள் இத்தகைய செயல்களை செய்யவே மாட்டாள். அவள் தனது மகன் மேல் தான் கொண்ட அன்பினில் பொய்க்கவே மாட்டாள். காரணம், தாயின் அன்பு பொய்யே இல்லாமல் உண்மையானதாகவே இருக்கும். பே இதனை செய்யாதே பெரும் அன்பில் பொய்யாதே, நீ செய்த செயலை பேயும் கூட செய்யாது. காரணம், பேயும் கூட தான் இயற்கையாகவே பெற்றிருக்கக்கூடிய அன்பில் மாறாமல் தன்னிடம் இருக்கும் மிகச்சிறிய அளவிலான அன்பையேனும் தன்னை நம்பியவர்களிடம் வெளிப்படுத்தி உண்மையாகவே நடந்து கொள்ளும். தீயிர் இது செய்யாதே தீங்கும் இது செய்யாதே. அத்துடன் தீய செயல்களையே செய்யக்கூடிய தீயிர் என்னும் தீயவரும் கூட இவ்வாறு நீ பேசியதை போல் உறுதியாகவே பேச மாட்டார். அது மட்டுமன்றி தீங்கான செயல்களும் கூட நீ செயல்பட்டதை போல் அனைவருக்குமே முற்றிலும் எதிரானதாக ஒருபோதும் செயல்படாது. நீ இதனை செய்தாயே நெஞ்சில் இடர் பெய்தாயே, ஆனால் நீ இதனை செய்து விட்டாயே. அவ்வாறு நீ செய்த தீச்செயலின் மூலம் நெஞ்சினில் துன்பத்தையே மழை போல் பெய்தும் விட்டாயே என்று தயரதன் கைகேயியை நோக்கி கேட்டான். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 385வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.